அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் வீட்டிலே எப்படி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு முழு ஏலக்காய் மிக்சியில் சேர்த்துக்கலாம். நிறைய ஏலக்காய் இருந்தால் அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமான ஏலக்காய் பொடி பண்ணுறதா இருந்ததுன்னா கொஞ்சமாக அது கூட சீனி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நைஸாக அரைப்படும். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. வாசம் போகாமல் ஒரு டப்பாவில் சேர்த்து இறுக்கமாக மூடி வச்சிடணும். தேவைப்படையில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ சுக்கு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். சுக்கு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து அளவெல்லாம் தேவையில்லை, நம்ம தனித்தனியாக தான் அரைக்கிறோம். மிக்சியில் அரைக்கிற அளவு எடுத்துக்கணும். ரொம்ப கம்மியாக சேர்த்திங்கன்னா அரைப்படாது. கனமான பேப்பரில் வச்சு நச்சு எடுத்துக்கலாம். முதல்ல இது மாதிரி நசுக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துக்கலாம். மாவு சுக்காக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறம் மாதிரி கல் மாதிரி இருக்கும், இதெல்லாம் எடுத்துடலாம். எல்லா சுக்கையும் இது மாதிரி நச்சு எடுத்துக்கணும். இது சரியில்லாதெல்லாம் எடுத்துடலாம். இது மாதிரி மாவாக முணுங்கணும். நெய் படாததெல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் உடைப்படாது. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல மிக்சியை விட்டு விட்டு சுத்தணும். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு டப்பால் சேர்த்து வாசம் போகாமல் இறுக்கமாக மூடி வச்சிடலாம். நூறு கிராம் இந்த அளவு வரும். இப்போ ஏலக்காய் சுக்குத்தூள் பொடி பண்ணி எடுத்தாச்சு. பொடி பண்ணி வாசம் போகாமல் இறுக்கமாக மூடி மட்டும் வச்சா போதும். ஒரு 6 மாதத்துக்கு மேலே கெடாமல் இருக்கும். எல்லா இனிப்பு வகைகளுக்கும் சேர்க்கலாம். அதிரசம், ஆப்பம், அப்பம், கொழுக்கட்டை, பாயாசம் எல்லாத்துக்கும் இந்த 2 தூளையும் சேர்த்துக்கலாம். மற்ற இனிப்புக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் சுக்கு பொடி எப்படி வீட்டிலே பொடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நன்றி, வணக்கம்.